இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பின் டயக்ராம் ஆஃப் 8085. என்ன பார்க்க போகிறோம்? பின் டயக்ராம் ஆஃப் 8085. இது வந்து ஈஸியஸ்ட் வே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, பட் இட் இஸ் நாட் ஆக்சுவல் வே டு ஸ்டடி. இப்போ இது வந்து ஒரு 40-pin IC. இதில் மொத்தம் எத்தனை பின்னு? 40 pin. இப்போ 40 pin்னும் போது நீங்கள் யூ ஷேப்பில் வந்து நேம் பண்ணணும். நம்பர்ஸ் பண்ணும்போது யூ ஷேப்பில் பண்ணணும். இப்போ 40 pin IC நான் வரைகிற முதல்ல பாருங்கள். இப்போ வந்து இது இப்படி தான் நீங்கள் அவுட்டர் லுக் தரணும். இப்போ 1 to 20 வரைக்கும் இங்கே நீங்கள் நம்பர் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இப்போ 20 வரைக்கும் இங்கே நம்பர் பண்ணிட்டீங்க, மீதி 20 வந்து இந்த சைடு நம்பர் பண்ணணும். அதாவது 21லேருந்து, ஸ்டார்டிங் ஃப்ரம் 21 to 40. அப்போ 21லேருந்து 40 வரைக்கும் அந்த சைடு நீங்கள் வந்து நம்பர் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் நம்பர் பண்ணணும். இப்போ வந்து நான் இது வந்து ஷார்ட் ஸ்டோரியில் சொல்கிறேன். இது வந்து 8085 பின் டயக்ராம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து X1 X2 என்னோடய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், X1 X2ன்ற என்னோடய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கூட வந்து நான் வெளியில் போகிறேன், அதாவது ரீசெட் அவுட். அவங்க கூட நான் எங்கே போகிறேன்? வெளில போகிறேன், அதாவது ரீசெட் அவுட். ஃபஸ்ட்டு நான் வெளில போகிறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, நான் என்னோடய ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா, என்னோடய சாடு செட் பற்றி சொன்னேன். சாடு செட் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ரெண்டு பேர் வந்து எனக்கு ஒரு ட்ராப் வைக்க போகிறாங்கன்னு சொன்னேன். அது வந்து ஆர்கிடெக்சரில் சொன்ன மாதிரி தான். இங்கே வந்து அதுவும் அதே மாதிரி ஜிஎஸ்டி மாதிரி இங்கே ஆர்எஸ்டி தான், அதாவது ஆர்எஸ்டி 7.5, 6.5, then 5.5. தென் அதுக்கப்புறம் என்ன வரும்? கண்டிப்பாக என்னோடய இன்ட்ரப் ரெக்வஸ்ட் INTR. அப்போ இன்ட்ரப் ரெக்வஸ்ட்னு வந்தால் கண்டிப்பாக வந்து அக்னாலேஜ்மெண்ட் வரும், அதாவது INTA பார். பார்னால் உங்களுக்கு அன்றைக்கி சொன்னேன், லோ ஆக்டிவ் சிக்னல். அதுக்கப்புறம் என்னோடய அட்ரஸ் ஆர் டேட்டா பஸ் பற்றி சொன்னேன், AD0 to AD7, AD0 to AD7, AD3, AD4, AD5, AD6, AD7. மொத்தம் 8 அட்ரஸ் ஆர் டேட்டா பஸ். அப்போ என்னது மொத்தம்? 8 அட்ரஸ் ஆர் டேட்டா பஸ், அட்ரஸ் ஆர் டேட்டா பஸ். அதுக்கப்புறம் 20 pin வந்து எப்பயும் போல் இங்கே வந்து VSS, அதாவது கிரவுண்ட். இப்போ இது வந்து 20 pin. இங்கேருந்து ஞாபகம் இருக்கும் X1 X2, அப்புறம் ரீசெட் அவுட், சாடு செட்டு, ட்ராப்பு, ஆர்எஸ்டி வரும், INTR INTA, அப்புறம் அட்ரஸா டேட்டா பஸ்ஸு, அதுக்கப்புறம் கிரவுண்டு. இப்போ நம்ம வந்து 21 to 40 pin பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து 21 to 40 pin பார்க்கும்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோங்க, ஏன்னா ஈஸியாக இருக்கும் நேம் பண்ண. அது விஎஸ்எஸ் மாதிரி இங்கே விசிசி, அதாவது பவர் சப்ளை. ஃபஸ்ட்டு பவர் சப்ளை, அன்றைக்கி சொன்ன அதே கதை தான், டயக்ராமில் சொன்னால் அதே கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேண்ட் வந்து ஹோல்ட் பண்ணின்னு இருக்கீங்க இங்கே ஸ்டார்டிங்கு. அதே மாதிரி HLDA இங்கே வந்து, HLDA என்ன அன்றைக்கி ஏன் சிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அந்த மாதிரி HLDA. அப்போ ஏன் சொன்னேன்னாவும் கிளாக் வந்து அவுட் ஆகிடும். மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னா ரீசெட் இன் பண்ணுறேன், நான் மறுபடியும் தெளிவாயிடுறேன். தெளிவான அப்புறம் நான் வந்து என்னோடய என்ன ஆவேன், கண்டிப்பாக தெளிவான அப்புறம் ரெடி ஆவேன். ரெடி ஆன அப்புறம் என்னது, என்னோடய பழைய மெமரியும் புது மெமரியும் பற்றி நான் யோசிக்கிறேன். யோசிக்கும்போது என்ன பண்ணுறேன், S1 அவளோட ஃப்ரெண்டு இருக்கா பார்த்தியா, அவள் வந்து என்கிட்ட வந்து ஒரு லெட்டர் தரப்போகிறான். அந்த லெட்டரை நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், கண்டிப்பாக ரீட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த லெட்டரை பற்றி அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் லெட்டர் எழுதுவேன், யாருக்கு என் ஆளுக்கு எழுதுவேன். எழுதிட்டு S0ன்ற என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கொடுத்துருவேன். அப்போ அதுக்கடுத்தது வந்து ALE வரும், சாரிப்பா S0 கொடுத்த அப்புறம் என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து இதில் வந்து அட்ரஸ் பஸ் மட்டும் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா அட்ரஸ் ஆர் டேட்டா பஸ் இங்கே யூஸ் பண்ணிவிட்டோம். ஸோ அட்ரஸ் பஸ் யூஸ் பண்ணுவோம், அதாவது A15 to 13, A12, A11, A10, A9 and A8, A8 to A15. இது எல்லாமே 8 வெறும் அட்ரஸ் பஸ், இது எல்லாமே வெறும் அட்ரஸ் பஸ், இது அட்ரஸ் ஆர் டேட்டா பஸ். இப்போ இதுதான் வந்து 8085 டோட்டல் பின் டயக்ராம். மொத்தமாக இது எத்தனை பின்? 40 pin. இப்போ இதில் வந்து என்னென்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், X1 X2ன்ற ரெண்டு வந்து கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி. பின் டிஸ்கிரிப்ஷன் போட்டு நீங்கள் இது எழுதுனா கூட போதும், கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி. அதுக்கப்புறம் ரீசெட் அவுட்டு, சாடு செட்டு, அது ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் ட்ராப்பு, அதுக்கப்புறம் ஆர்எஸ்டி, இன்ட்ரப்ட் ரெக்வஸ்ட், இன்ட்ரப்ட் அக்னாலேஜு, அப்புறம் அட்ரஸ் ஆர் டேட்டா பஸ்ஸு, வெறும் அட்ரஸ் பஸ்ஸு,
எஸ் நாட்டு ஏஎல்இன்னு அவர் இருக்கும். ஐஎல்இ மீன்ஸ் அட்ரஸ் லேட்ச் என்னேபிள். அப்புறம் ரீடு ரைட்டு எஸ் ஒன்று, இன்புட் அவுட்புட் ஆர் மெமரி. அப்புறம் ரெடி. இதில் வந்து நான் உங்களுக்கு பார் பற்றி ஆல்ரெடி சொன்னேன், நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். இப்போ பார்னு மேலே இருக்கிறது வந்து ஒன்றும் இல்லை, அதாவது அது வந்து லோ ஆக்டிவ் சிக்னல். லோ ஆக்டிவ் சிக்னல்னால் என்னது? அது வந்து லோவாக இருக்கும்போது ஆக்டிவாக இருக்கும். லோ மீன்ஸ் ஜீரோ. அப்போ ஜீரோன்னு வேல்யூ வரும்போது ரீட் பண்ணும். அந்த மாதிரி தான் எல்லாமே. பார்னு இருக்கும்போது அந்த பார் வந்து லோவாக, அதாவது அந்த வேல்யூ வந்து நம்ம ஜீரோன்னு கொடுத்தோன்னா அது அப்போ தான் ஆக்டிவாக இருக்கும். அதாவது அப்போ தான் அது வந்து இப்போ அதோட ஆப்ரேஷன் வந்து இது பண்ணும். இப்போ இதுதான் 8085 பின் டயக்ராம். இப்போ நீங்கள் இந்த பின் டயக்ராம் வந்து தெளிவாக இருந்தால் இதை காப்பி பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து வேறு ஆக்சுவலாக ஒரு நீட்டான ப்ரெசன்டேஷன் வேணும்னா இந்த பின் டயக்ராம் பற்றி நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து இது தரேன். ஆர் எல்ஸ் ரெஃபர் பண்ணுங்கள் நெட்டில். ஓகே, தேங்க்யூ கைஸ் ஸோ மச்.